வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் வந்தோன்னா கைலாஷ் நகர் ஆப்போசிட்டில் நம்ம விக்னேஷ் நகர்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது 40 அடி ரோடு, இது நல்ல அகலமான ரோடு, 40 ஃபீட் ரோடு. இது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 to 500 meters, எக்ஸாக்ட் 400 to 500 meters நம்ம வீடு ஒன்று பார்க்க வந்துருக்கோம் தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து. வாங்க நம்ம வெலிவேஷன் பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க வீடு, நல்லா அருமையாக ஒரு வீடு ஒன்று. கார் பார்க்கிங்கோட ஃப்ரண்ட் எலிவேஷனே வந்து நல்லா ஒரு அருமையாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ரோடு சைஸ் பார்த்திங்கன்னா 36 அடிக்கு 50 அடி நீளம், 36 க்கு 56, டோட்டலாக 1800 சதுரடி இடம். இது வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 சதுரடி வீடு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெட்ரூமு, பெட்ரூம் வந்து நல்ல ஒரு 10 by 10 by 12 அந்த வசதி, நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் இருக்குது. ஃபுல் டைல்ஸ் வருது, வாட்டர் கேபினெட்ஸு நம்ம வுட் ஒர்க்ஸில் பண்ணிருந்தாங்க. இது ஒரு கேபினெட், இது ஒரு கேபினெட் வச்சுருக்காங்க. வேறு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம், அட்டாச் பெட்ரூம் இது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூம் சைஸ். இது ஸ்டோரேஜ் நல்ல ஸ்பேசியஸ். இது வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுல. கிச்சனுக்கு அடுத்தது வந்து ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், கிச்சன் என்ட்ரன்ஸ் இருக்கு. உள்ள போனாலும் நல்லா ஸ்பேசியஸ் ஆன கிச்சன் இருக்கும். செல்ஃப்ஸை பார்த்தீங்கன்னா நீட்டாக மூன்று மேலே வந்து ஸ்டோரேஜ் வேறு கொடுத்துருக்காங்க. வாஷ் மிஷின் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிரைண்டர் வைக்கிறதுக்கு செப்பரேட் இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட், ஒன்று இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் மேலே ஸ்டோரேஜுக்கு செப்பரேட் இடம் விட்டுருக்காங்க. இது பேக் சைடில் போகிற பாதை. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் உட்காந்து சார் ஈவினிங் டைமில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பின்னாடியெல்லாம் நல்ல இடம் விட்டுருக்காங்க. இது இந்த சைடில் ஒரு தென்னை மரம் இருக்குது, இந்த சைடில் ஒரு தென்னை மரம் இருக்குது. நல்ல காப்பு இருக்குது காயெலாம். இது போர் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. பில்டிங் பார்த்திங்கன்னா அவங்க உண்மையாக இருக்கும் ஒரு ஃபேக்டரி கிடையாது. பில்டிங்கில் நல்ல தரமான பில்டிங் இது, ஓல்டு பில்டிங் தான். இருந்தாலும் ஒரு வீடு வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் இடம் இருக்குது. இது ஒரு ஸ்பேசியஸ் இடம். இது மாடி பார்த்து இது அவங்க மாடிக்கு பார்த்தோம். இது என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு தனியாக இடம் விட்டுருக்காங்க. மீட்ரு பாக்ஸுக்கு இதுக்கெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. 2 மீட்ரு பாக்ஸ் இருக்குது தனித்தனியாக மேலேக்கு கீழேயும். இது மேலே போகிற பாதை. இது தனியாக கேட்டு கூட தனியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால்ஸ் சீலிங் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பு, இது ஷீட்டில் போடாமல் காங்க்ரீட்லேயே வந்து நம்ம ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் சன்ஷேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து போர்ட்டிக்கோ மாதிரி நல்ல ஒரு அருமையான கீழே போட்டி எடுத்துருங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேசியஸ் இடம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம் பால்கனி மாதிரி
இதுதான் என்ட்ரன்ஸு, ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸு. கீழே பார்த்தோம்னா அதே மாதிரி தான், சேம் டோர் சைஸில் எல்லாமே அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. இல்லை உள்ள என்ட்ரன்ஸ் ஹால் பார்த்திங்கன்னா சேம் அந்த கீழே என்ன வச்சுருக்கோ அதே மாதிரியே இருக்கும். விண்டோ ஹோல்ஸு மேலே வந்து ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க அந்த அட்டாச் பாத்ரூம் இந்தியன் டெம்பிள்ஸ் பண்ணால். இது கிச்சன், இது கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசஸ் இருக்கும். செல்ஃப்ஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து மேலே வந்து ஒரு இது பூஜை ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம், மொட்டை மாடி வீடாக இருக்குது. நாம் பார்க்கலாம் மாடிக்கு போகிற பார்த்தா மேலே வந்து தட்டோடு போட்டிருக்காங்க, டைல்ஸ் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மேலே ஒரு பாத்ரூம் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க, துணி துவைக்கிறதுக்குலாம் எல்லாம் செப்பரேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா சுற்றிலும் எல்லாமே வீடு நிறையா வந்துருச்சு இந்த ஏரியாவில். மேலே ஒரு இந்தியன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாட்டர் டேங்க் மேலே கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் இது சுற்றிலும் இடம் இருக்குது, ஃபுல்லும் சுற்றிலும் இடம் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் இருக்குதுலாம், நிறைய பில்டிங் இருக்குது. ராகவேந்திர நகர் ரிலேஷன் நகர்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி. இதெல்லாம் விக்னேஷ் நகர் செஞ்சது. அதான் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகிடி ப்ரொமோட்ஸ் இன்ட்ரெஸ்டட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற சேனல்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆட் பண்ணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.